எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, சிம்பிள் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு எப்படி ஒரு டிசைன் கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறது நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் வந்து இந்த டிசைன்ஸ்க்கு நான் கொடுத்திருக்கேன். சோ இந்த சிம்பிள் டிசைன்ஸ் வந்து நான் ஃபுல்லாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த சிம்பிள் டிசைனோட. சோ இந்த 5 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் இந்த டிசைன்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன். சோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். சோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நிறைய சேனலை பத்தி கொடுத்திருக்கேன். அதுல ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ தேவைன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணி போடுவேன். சோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் எப்படி பண்ணிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு பாத்தீங்கன்னா, நான் நீடில் 6 ஸ்டாண்ட் த்ரெட் எடுத்திருக்கேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து மேல வந்து நீடில விட்டுக்கிறேன். சோ நாட் போட்டு தான் நான் வச்சிருக்கேன் அடியில, சோனால நூல் வெளில வராது. தென் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு அங்கிருந்து எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கோ நீடில மேல் வழியாவே நான் விட்டு வெளில எடுத்துக்கிறேன். சோ ஃபுல்லா இழுத்ததுக்கு அப்புறம் திரும்பி 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு இன்செர்ட் பண்ணி திரும்ப எங்க பினிஷ் ஆயிருக்கோ நீடில், சாரி த்ரெட் எங்க பினிஷ் ஆயிருக்கோ அங்க வந்து நீடில விட்டு நான் வெள்ள எடுத்திருக்கேன். சோ இதே மெத்தட்ல வந்து ஃபுல்லாவே கண்டினியூ பண்ணுங்க. 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு எங்க திரும்ப த்ரெட் வந்து பினிஷ் ஆயிருக்கோ அங்க மேல் வழியா நீடில விடணும். சோ இதுக்கு பேர் தான் பேக் ஸ்டிச். இதே வந்து ஃபுல்லா பினிஷ் பண்ணிக்கோங்க மேல் வழியா. சோ பினிஷிங்ல பாத்தீங்கன்னா எங்க பினிஷ் ஆகுதோ அங்க வந்து கீழ் வழியா பினிஷ் பண்ணிட்டு நாட் போட்டுடலாம். சோ நாட்டுக்கு பாத்தீங்கன்னா எங்க த்ரெட் இருக்கோ, த்ரெட் வந்து பாப் அப் ஆகுற மாதிரி இருக்கும்ல, சோ பினிஷ்டு த்ரெட்டுக்குள்ள நீடில விட்டு எடுத்துக்கோங்க. சோ ஃபுல்லா எடுக்காம ஒரு லூப் மாதிரி வர இடத்துல திரும்பி அதுக்குள்ள நீடில விட்டு ஃபுல்லாவே நாட் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சோ இப்ப செகண்ட் ஸ்டிச்சுக்கு நான் வந்து லைன் டிரா பண்ணிடுறேன். சோ இதுக்கும் நான் 6 ஸ்ட்ராண்ட் தான் எடுத்திருக்கேன். சோ இன்னர் லைன் இருக்குல்ல, சோ இன்னர் லைன்ல நான் ஒரு பால் டிரா பண்ணிட்டு அதுல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அந்த லைன் எங்க ஸ்டார்டிங் ஆகுதோ இன்னர்ல அங்க நீடில விட்டு எடுத்துக்கிறேன். அது பக்கத்திலே கொஞ்சோண்டு கேப் விட்டு திரும்ப நீடில இன்செர்ட் பண்ணி கீழே வழியா இழுத்துக்கிறேன். சோ ஃபுல்லா நீடில த்ரெட் எடுத்துட கூடாது, நீடில் வழியா த்ரெட் வந்து கொஞ்சம் மேல இருக்கணும். சோ அதுக்கப்புறம் எங்க லைன் வந்து பினிஷ் ஆகுதோ, டாப்ல எங்க லைன் பினிஷ் ஆகுதோ அந்த லைன் கிட்ட நம்ம இப்ப நீடில விடலாம். சோ எனக்கு டாப் லைன் பாத்தீங்கன்னா எங்க பினிஷ் ஆகுதோ நான் அங்க நீடில வந்து விட்டுக்கிறேன். சோ விட்டு நூல் பாத்தீங்கன்னா உள்ளதான் இருக்கணும், நூல் உள்ளதா இருக்கணும். நூல் நூல் உள்ள இருக்கிற நூல் மூலியமா தான் த்ரெட்டை இழுக்கணும். இப்ப வந்து அது எங்க இழுத்துருக்கீங்களோ அந்த த்ரெட் பக்கத்திலேயே திரும்பியும் நீடில உள்ள இன்செர்ட் பண்ணிடணும். சோ அந்த லூப்ப வந்து அது நாட் போட்டிருக்க மாதிரி இருக்கணும், அதே மாதிரியே ஃபில் பண்ணிக்கோங்க. சோ நான் இதை ஃபுல்லா பினிஷ் பண்ணல, ரெண்டு மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சோ அவ்வளவுதான், இந்த ஸ்டிச் பினிஷ் ஆயிடுச்சு. நாட் போட்டு பினிஷ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே நம்ம இப்படிதான் நாட் போடுவோம். தேர்ட் ஸ்டிச் ரொம்பவே சிம்பிள் ஸ்டிச். சோ பிரெஞ்சு நாட் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்ட ஸ்ட்ராண்ட் பாத்தீங்கன்னா 6. சோ 6 ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கிட்டு நான் எங்க டாட் வச்சிருக்கனோ கீழ் வழியா நான் மேல வந்து விட்டுறேன். சோ இப்ப வந்து துணி எங்க இருக்கோ அங்க இருக்கிற த்ரெட்ட வந்து நம்ம நீடில சுத்தணும். சோ 3 தடவை சுத்திட்டு திரும்ப பக்கத்திலேயே நீடில இன்செர்ட் பண்ணி கீழ் மூலியமா இழுத்துருங்க. சோ ஹேண்டில் பண்றப்போ கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா நாட் வந்து நீட்டா பினிஷ் ஆயிடும். சோ அவ்வளவுதான். சோ
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், டிசைனை பொறுத்து இருக்குது. நான் இங்கே 6 ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த சர்க்கிளை வந்து நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இது நார்மல் ஃபில்லிங் ஸ்டிச் தான். இங்கே எங்கே லைன் டாட் இருக்கோ அந்த லைனில் வந்து நம்ம நீடிலை விட்டு மேலேருந்து டாப்லேருந்து கீழே அப்படிங்கிற மாற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணி அந்த ஸ்பேஸை வந்து ஜஸ்ட் த்ரெட்டால் ஃபில் பண்ணுறது தான் இந்த ஃபில்லிங் ஸ்டிச். இது நார்மல் பேஸ்டிக் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சாக இதை தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் தான் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. வந்து லீஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் நான் லீஃப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கோ அங்கே நான் வந்து நீடில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த நடுவில் இருக்க ஸ்ட்ரெயிட் லைனில் கொஞ்சம் கேப் விட்டு நான் திரும்ப உள்ளே இன்செர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க லைன் இருக்குல்ல, அந்த லைன் ஸ்டார்டிங்கில் விட்டு திரும்ப நடுவில் இருக்க லைனில் வந்து கீழே இன்செர்ட் பண்ணிடுறேன். அந்த கிட்டவே நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணிக்கோமோ அங்கேயே. இப்போ ரைட் சைடு அதே மாதிரி எங்கே வந்து லைன் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே வந்து ஃபினிஷாக இருக்கோ அங்கே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதேமாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டன் மாற்றி மாற்றி பண்ணணும். லெஃப்டில் இருக்கிற லைனில் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் இருக்க லைனில் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் பக்கத்துலே தான் போடணும். தென் ரைட்டில் இருக்க லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த லைனை ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே வந்து இந்த லீஃபை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். நான் இங்கே கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. ஸோ எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் நிறையா இருக்குது. நான் ஃபியூச்சர்ஸில் நிறையா டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்னைக்கு சிம்பிள் ஸ்டிச்சஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த நெக்ஸ்ட் வர இந்த டிசைன்ஸை வச்சு நெக்ஸ்ட் வர ஃபுல்லாக இருக்கிற டிசைன்ஸை வந்து நான் இந்த 5 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 ஸ்டிச்சஸை கற்றுக்கிட்டா நான் போடுற டிசைன்ஸ் வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ அந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. போடுற டிசைன்ஸ் வந்து ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு நான் ஒரு டிசைன் வந்து ஃபில் ட்ரா பண்ணிடுறேன் ஃபுல்லாகவே. அதை வந்து நான் இப்போ த்ரெட் மூலியமாக இந்த 5 ஸ்டிச்சஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்ட செகண்ட் ஸ்டிச் நம்ம சொன்னோம்ல லேசி டைசி ஸ்டிச் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன், ஏன்னா வந்து வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் அந்த 5 ஸ்டிச்சஸ் சொல்லியிருக்கேன். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஒயிட் த்ரெட் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் 6 ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் மொத்தமாக தெரியுது. நீங்கள் 12 கூட எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போகிறதா இருந்தால். ஸோ செகண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் வந்து நடுவில் எல்லோ கலர் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோ கலர் கொடுத்து அதை ஃபுல்லாக கிட்ட 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 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நாட் வந்து சூப்பராக தெரியும். அதையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து லீஃப் ஃபில் பண்ணிடலாம். லீஃபுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஃபிஷ் போன் ஸ்டிச் அதுக்கு பேர். அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அந்த ஸ்டிச்சஸில் நான் சொல்லியிருக்கேன், கிளியராக சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போகணும் அப்படிங்கிறது ஈஸியாக ஸ்பீட் மோடில் உங்களுக்கு தெரியாது. ஸோ அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். பொறுமையாகவே பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் லீஃபை ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபிஷ் போன் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புரியும். அதனால் அதை மறக்காமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ் நிறையாவே இருக்குது, நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லீஃப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதையும் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் நாட் போட்டு அதையும் நான் வந்து பேக் ஸ்டிச் மூலியமாக அந்த லைனை ஃபில் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த ஸ்டிச் இது. ஸோ அந்த ஸ்டிச் மூலியமாக நான் வந்து இதை ஃபில் பண்ணிடுறேன். ஸோ டேர்னிங் கிட்டலாம் வந்து கொஞ்சம் டைட்டனாக பண்ணிங்கன்னா தான் அது வந்து நிற்கும், இல்லைனா லூஸ் ஆகிடும். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தென் வந்து கீழே இன்னொரு டிசைன் போட்டிருந்தேன், நான் அதுக்கு வந்து ரோஸ் கலர் யூஸ் பண்ணி அதே பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த லைனையும் ஃபில் பண்ணிட்டேன். ஸ்
ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொஞ்சம் நிறையா டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த சேனலில் பண்ண வேண்டிய வீடியோஸை பற்றி. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த வர வீடியோஸை உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி லேசி டைசி ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் அதை ஃபில் பண்ணிடுறேன். ஸோ சட்டுன்னு நெக்ஸ்ட் சைடும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு லீஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். அவ்வளோதான், தட்ஸ் ஆல் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.